Are you listening to the word of God tonight? இன்று இரவு தேவனுடைய வசனத்தை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? From the word of God we read when God's love, when we invite into our life, it brings success, spiritual riches and other blessings. நாம் வேத வசனத்தின்படி பார்க்கிறோம், தேவனுடைய அன்பை நமக்குள்ளே நாம் வரவேற்போம் என்றால் அதோடு சேர்ந்து ஜெயமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் மற்ற எல்லா நன்மைகளும் வரும். Tonight that God's love is knocking at the heart, the door of your heart. இந்த இரவு அந்த தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. All other loves will let you down one day. மற்ற எல்லா அன்புகளும் ஒரு நாள் உங்களை கைவிடும். Your mother may be loving you very much, but one day she may die. உங்கள் தாயார் உங்களை நன்றாக நேசிக்கலாம், ஆனால் ஒரு நாள் அவர்கள் மரித்து போவார்கள். Your wife's love, your husband's love, one day they may reject you or fail you. ஒருவேளை உங்களுடைய மனைவி நன்றாக நேசிக்கலாம், புருஷன் நன்றாக நேசிக்கலாம், என்றாலும் ஒரு நாள் அவர்கள் உங்களை புறக்கணித்து கைவிடுவார்கள். Your brothers and your sisters, your friends, all can misunderstand and one day they may hate you. உங்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ நண்பர்களோ ஏதோ ஒரு நாளில் ஒரு தவறான அபிப்பிராயம் வந்து உங்களை பகைக்க ஆரம்பித்து விடுவார்கள். But there is one love, dear ones, that will never let you down. ஆனால் அருமையானவர்களே, ஒரு அன்பு உண்டு, அந்த அன்பு ஒரு நாளும் உங்களை கைவிடாது. That is the love, Jesus. அதுதான் இயேசுவின் அன்பு. When you have problems, you can go and open your heart to some friends. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது உங்களுடைய நண்பர்களிடத்தில் போய் உங்களுடைய இருதயத்தை திறந்து பேசலாம். There are some problems you cannot even share with your own wife or husband or mother, even the dearest people in the world. ஆனால் நீங்கள் உங்கள் கருமையான மனைவியோ தாயோ தகப்பனோ இந்த உலகத்தில் மிகவும் நெருங்கி இருக்கிற உங்களுக்கு யாரிடத்திலும் சொல்ல முடியாத வேளையில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். But the love of Jesus is so great, so vast, so open. Anytime you can come and unburden yourself and he will understand and he will help you. ஆனால் இயேசுவின் அன்பு மிகவும் பரந்த ஒன்று, பெரிதான ஒன்று, திறந்த ஒன்று. ஆனபடினால் எந்த வேளையிலும் எந்த பிரச்சனையோடு நீங்கள் போய் உங்களுடைய பாரங்களை அவர் மேல் வைத்துவிட்டு பாரங்கள் நீங்கி விடலாம். You may be the worst type of the criminal in the world. ஒருவேளை இந்த உலகத்திலே மிகவும் மோசமான ஒரு துன்மார்க்கராக நீங்கள் இருக்கலாம். As I told you earlier, I was a thief, but Jesus saved me. நான் ஏற்கனவே சொன்னேனே, நான் ஒரு திருடனாக இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்தார். Oh, nobody could have loved me but Jesus. ஒருவரும் என்னை அன்பு கூறவில்லை, இயேசு என்னை அன்பு கூர்ந்தார். That God, that love of Jesus is being extended tonight. அந்த இயேசுவின் அன்பு தான் இந்த இரவு உங்களிடத்தில் கடந்து வந்திருக்கிறது. That love says, come unto me, all ye that labor and are heavy laden, I will give you rest. அந்த அன்பு தான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். No doctor could have healed my diabetes and asthma and my epileptic fits. எந்த மருத்துவரும் என்னுடைய ஆஸ்துமா வியாதியையோ என்னுடைய சர்க்கரை வியாதியையோ காக்காவளிப்பு வியாதியையோ சுகமாக்க முடியவில்லை. But the love of Jesus touched this sinner and Jesus healed all of them. ஆனால் இயேசுவின் அன்பு பாவியாகிய என்னை தொட்டபொழுது இந்த வியாதிகள் எல்லாவற்றையும் அவரே சுகமாக்கி விட்டார். Whatever stage you are, the love of Jesus can really change you. ஆனபடினால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவின் அன்பு நிச்சயமாகவே உங்களை மாற்றிவிடும். I was serving the Lord in another country. நான் வேறொரு தேசத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். One day a man came to me. ஒரு நாள் ஒரு மனிதன் என்னிடத்தில் வந்தார். And he told he was one of the worst terrorists of that area. அந்த பகுதியில் or in the area where he lived. அவர் வாசம் பண்ணி கொண்டிருந்த அந்த இடத்திலே மிக மோசமான ஒரு பயங்கரவாதி அவர் என்ன சொன்னார். And he was the gang leader of terrorists. அந்த பயங்கரவாதிகளுடைய தலைவன், கூட்டத்தினுடைய தலைவன் என்று சொன்னார். And they were involved in so many shootings and killings and so many things. சுடுவது, மற்றவர்களை கொல்வது, இப்படி போன்ற எல்லா பொல்லாத நடவடிக்கைகளில் அவர்கள் அதிகமாக ஈடுபட்டிருந்தார்கள். And he was masterminding bank robberies. வங்கிகளெல்லாம் கொள்ளையிடுவதிலே திட்டமிட்டு செயல்படுகிற ஒரு ஆளாக இருந்தார். He was involved in so many criminal offenses. பல பொல்லாத குற்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருந்தார். His car was full of guns. அவருடைய கார் முழுவதும் துப்பாக்கிகளால் நிறைந்திருந்தது. He slept with a gun. அவன் துப்பாக்கியோடு தான் தூங்கினான். And on, I can mention about the things that he had done. அவன் செய்த இப்படி அநேக காரியங்கள் உண்டு. Let me tell, cut short and say, they made a movie about his story.
அவனுடைய சரித்திரத்தை பற்றி ஒரு சினிமா படமே எடுத்தார்களாம். And they wrote a novel about his story, about his life. அவனுடைய ஜீவியத்தை பற்றி ஒரு நாவல் புஸ்தகத்தையும் எழுதினார்களாம். That man one day came to the faith home. அந்த மனிதன் ஒரு நாள் விசுவாச வீட்டிற்கு வந்தார். He surrendered his life to Christ. தன்னுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். And he was such a terrible fellow. அவர் மிகவும் பயங்கரமான ஒரு ஆள். Even the very face will show how cruel man, tough type of man he was. அவருடைய முகத்தை பார்த்தாலே எவ்வளவு முரட்டாட்டமுள்ள மிக மோசமான மனிதன் என்று பார்க்க காணமுடியும். Whether you believe it or not, lion became a lamb. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ சிங்கம் ஆட்டுக்குட்டி போல மாறிவிட்டது. His whole, as he surrendered his life to Christ, the whole life was changed. அவர் தன்னுடைய ஜீவியத்தை இயேசுவுக்கு அர்ப்பணித்த பொழுது அவருடைய முழு ஜீவியமும் மாறிவிட்டது. I had to contact the chief pastor to give him water baptism because it was a tough case. அவருடைய நிலைமை மிகவும் வினோதமாக இருந்தபடியால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா என்று நான் தலைமை பாஸ்டர் இடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டியிருந்தது. As he took water baptism and came out of the water, ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீரை விட்டு வெளியே வந்த பொழுது his life was completely changed. அவருடைய ஜீவியம் முற்றிலுமாய் மாறிவிட்டது. He became a very a real saint. அவர் மிகவும் உண்மையான ஒரு பரிசுத்தவனாக மாறிவிட்டார். Till death he remained as a faithful child of God, and I had the privilege to conduct his funeral. தன்னுடைய மரண பரியந்தம் உண்மையுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஜீவித்து மரித்தார். அவருடைய அடக்காராதனை செய்யக்கூடிய ஒரு சாக்கியம் எனக்கு கிடைத்தது. Today there may be some people seated here inside or outside or on the road. You may be a hopeless sinner, you may be a criminal, but I tell you, the love of Jesus is reaching out to you wherever you are tonight. இன்றைக்கு இந்த பந்தலின் அடியில் பந்தின் கீழேயோ அல்லது சுற்றி அருகாமையிலோ சாலையிலோ இருக்கிற யாராகிலோ மிகவும் மோசமான ஆளாக பயங்கரமான குற்றவாளியாக இருக்கலாம். ஆனால் இன்று ராத்திரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் அன்பு உங்களில் வந்து சந்திக்கும் பொழுது அது உங்களுடைய ஜீவியத்தை மாற்றிவிடும். The love of Christ will change the foulest sinner into a finest saint. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிகவும் நிர்பந்தமான ஒரு பாவியை மிகவும் விசேஷமான ஒரு பரிசுத்தவனாக மாற்றிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I am sure many people who are seated have experienced that love of Jesus. இங்கே அமர்ந்திருக்கிற அநேகர் அந்த இயேசுவின் அன்பை அனுபவித்திருக்கிறீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். This love will transform your life. இந்த அன்பு உங்களுடைய ஜீவியத்தை மறுரூபமாக்கும். The other day I mentioned how this love came into my life and changed, and still it is changing me. மற்ற நாளில் எவ்விதமாக இந்த தேவனுடைய இந்த அன்பு எனக்குள் வந்து என்னை மாற்றினது, இன்னும் மாற்றிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். And that very love is being reached out tonight in a very special way. இதே அன்பு இந்த இரவிலே ஒரு விசேஷமான ரீதியிலே உங்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. There is no sickness that the love of Jesus cannot heal. இயேசுவின் அன்பினால் சுகமாக்கப்பட முடியாத எந்த வியாதியும் இல்லை அருமையானவர்களே. There is no pain that the love of Jesus cannot remove. இயேசுவின் அன்பினால் அகற்றப்பட முடியாத எந்த வேதனையும் இல்லை. There is no difficulty Calvary's love cannot conquer. உங்களுடைய கல்வாரி அன்பினால் மேற்கொள்ள முடியாத எந்த கஷ்டமும் இல்லை. There is no door that love of Jesus cannot open. இயேசுவின் அன்பினாலே திறக்க முடியாத எந்த கதவும் இல்லை. There is no sin the love of Jesus cannot forgive. இயேசுவின் அன்பினாலே மன்னிக்கப்பட முடியாத எந்த பாவமும் இல்லை. There is no doubt that love of Jesus cannot overcome. இந்த இயேசுவின் அன்பினாலே மேற்கொள்ள முடியாத ஜெயம் கொள்ள முடியாத எந்த காரியமும் இல்லை என்பதற்கு சந்தேகம் இல்லை. There is no cloud the love of Jesus cannot dispel. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலே அகற்றப்பட முடியாத எந்த மேகமும் இல்லை. There is no wall that Calvary's love cannot throw down. இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் விட முடியாத எந்த விதமான வெற்றிடம் சூன்யம் இல்லை. It makes no difference how deep seated may be your trouble. உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு ஆழமான ஒரு ரகசியமா இருந்தாலும் பரவாயில்லை. How hopeless may be the outlook. உங்களுடைய வெளியரங்கமான தோற்றத்தில் எவ்வளவு நம்பிக்கையற்றவர்களா இருந்தாலும் சரி. How complicated may be the situation. உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு குழப்பம் நிறைந்ததா இருந்தாலும் சரி. How great may be the problem. உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி. Calvary's love can solve all these problems. Hallelujah. எல்லா பிரச்சனைகளையும் பரிகரிக்கும். ஹல்லேலூயா. When this love will come into your life, there is a magnetic power in it.
இந்த அன்பு உங்களுடைய ஜீவியத்தில் வந்தால் அதற்கு ஒரு காந்த சக்தியை போன்ற சக்தி உண்டு. This love has a greater power than the laser bombs and the atomic bombs and the hydrogen bombs. அணுகுண்டுகள், லேசர் குண்டுகள், ஹைட்ரஜன் குண்டுகளை பார்க்கலாம். இந்த அன்புக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. And this love will bring you to a new heaven. இந்த அன்பு உங்களை ஒரு புதிய உலகத்தில் வானத்தில் கொண்டு வரும். And this love is called the unconditional love. இந்த அன்பு நிபந்தனை அற்ற அன்பு என்று சொல்லப்படுகிறது. Human love is conditional. மனுஷிக அன்பு நிபந்தனைக்குட்பட்டது. If you love me, I will love you. இவர் என்னை நேசித்தால் நான் அவரை நேசிப்பேன். If you a drunkard also has that love. The drunkard gives a bottle to the other drunkard. குடிகாரனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு உண்டு. ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகாரன் அன்பு கூறுகிறான். But the love of Jesus is unconditional. ஆனால் இயேசுவின் அன்பு நிபந்தனை அற்ற அன்பு. And no matter whatever may be your state, he loves you. உங்களுடைய நிலவரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவர் உங்களை அன்பு கூறுகிறார். Perhaps you may be a prostitute, perhaps you may be a murderer. ஒருவேளை நீங்கள் ஒரு விபசாரியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கொலைபாதகனாக இருக்கலாம். The love of Jesus is coming to you. இயேசுவினுடைய அன்பு உங்களிடத்திலே வருகிறது. It can melt any hardened heart. அது கடினப்பட்ட எந்த இருதயத்தையும் உருக செய்துவிடும். It will give a new life into any worst type of sinner. எவ்வளவு பயங்கரமான பாவியினுடைய ஜீவியத்திலும் அது ஒரு புதிய ஜீவனை கொடுக்கும். It is unchanging love. அது மாறாத அன்பு. It is unselfish love. அது சுயநலமற்ற அன்பு. It is unprejudiced love. அது எந்த விதமான பொறாமை இல்லாத அன்பு. It is undying love. அது மறிக்க முடியாத அன்பு. It is undefiled love. அது பழுதில்லாத அன்பு. It is pure love. அது சுத்தமான அன்பு. And it is supernatural love. அது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அன்பு. It is active love. அது கிரியை செய்யக்கூடிய அன்பு. It is sacrificial love. தியாகம் செய்யக்கூடிய அன்பு. It is self giving love. அது தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய அன்பு. It is spontaneous love. அது வல்லமையுள்ளதான அன்பு. It is dynamic love. அது வல்லமை நிறைந்ததான அன்பு. It is eternal love. அது நித்தியமான அன்பு. It is forgiving love. அது மன்னிக்கிறதான அன்பு. It is holy love. அது பரிசுத்தமான அன்பு. Shall we praise God for the love of Jesus? இயேசுவின் அன்பிற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Hallelujah! 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 Amen! Hallelujah! Hallelujah! Amen! Hallelujah! 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 Thank you, God! Thank you, God! Thank you, God! Yesu venesikire men namesikire akarai namendavare And before we go to know how to get this love into our life, let us see what is this love. இந்த அன்பை நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படி பெற்றுக் கொள்ளலாம் என்பதை சிந்திப்பதற்கு முன்பாக இந்த அன்பு என்ன என்கிறதை முதலாவது நாம் கவனிப்போம். Beloved ones, I plead with you as we close this service, go with this love of Jesus into your life and your life will be a blessing and success. அருமையானவர்களே, உங்கள் யாவரிடத்தில் நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன், இந்த கூட்டம் முடிந்து செல்லும் பொழுது இந்த இயேசுவின் அன்போடு நீங்கள் கடந்து செல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்படும், ஜெயகரமாக மாறும். There are so many types of love in the world. இந்த உலகத்திலே பலவிதமான அன்புகள் உள்ளன. Social love, friendly love. சமூக அன்பு, சிநேகிதர் பாராட்டும் அன்பு. That love will have a limit. அவைகளுக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. It can later on bring misunderstanding and it can bring a hatred.
பிற்காலத்திலே அது தவறான அபிப்பிராயங்கள் பகையெல்லாம் உண்டாக்கிவிடும். Romantic love, a boy may fall into love with a girl and a girl may fall in love with a boy. ஒரு பையன் ஒரு பெண்ணிலே அன்பு கொள்ளலாம், ஒரு பெண் ஒரு பையனை அன்பு கொள்ளக்கூடியதான் அப்படிப்பட்ட அன்பு. That love later on can make a revenge and even the boy can kill the girl and the girl may kill the boy also. இந்த அன்பு கடைசியில் பழி வாங்குவதிலே முடிகிறது. ஆகையினாலே அந்த பையன் பெண்ணை கொலை செய்ய பார்ப்பான் அல்லது பெண் பையனை கொலை செய்ய பார்ப்பாள். There is family love. குடும்ப அன்பு உண்டு. And there is brotherly love, sisterly love. சகோதரரை அன்புகிறது, அன்பு கூறுவது, சகோதரி அன்பு கூறுகிற அன்பு. And love of the family. குடும்பத்தை பற்றிய அன்பு. Listen beloved ones, all this love when you die, all this love also will die. ஆனால் அருமையானவர்களே, நீங்கள் கவனியுங்கள், இந்த அன்புகள் எல்லாம் நீங்கள் மரிக்கும் பொழுது அவைகளும் மரித்து போகும். This love will not go beyond the grave. இவன் இந்த அன்புகள் எல்லாம் கல்லறைக்கு அப்பால் போக முடியாது. After you die, you don't have any relationship with the father and mother or brother or sister or husband and wife. All finished in the grave. நீங்கள் மரித்த பின்பு தகப்பனோ தாயோ சகோதரனோ சகோதரியோ புருஷனோ மனைவி என்ற உறவு சம்பந்தமில்லை, அது கல்லறையோடு முடிந்து போகிறது. All those this live come to an end in this world. இந்த அன்பு எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகும். But there is a love that goes beyond this world. ஆனால் இந்த உலகத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு அன்பு உண்டு. There is a love that is eternal love. ஒரு அன்பு உண்டு, நித்தியமான அன்பு. That is the love of Jesus. அதுதான் இயேசுவின் அன்பு. There may be so many things you may be loving in this world. இந்த உலகத்திலே நீங்கள் அன்பு கூறக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கலாம். So many people you may be loving. அன்பு கூறக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கலாம். So many things in the world you may be loving. அன்பு கூறக்கூடிய இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அநேக பொருட்கள் இருக்கலாம். So many places you may be loving. நீங்கள் அன்பு கூறக்கூடிய அநேக இடங்கள் இருக்கலாம். All this will come to an end when you die. ஆனால் இவைகளெல்லாம் நீங்கள் மரிக்கும் பொழுது ஒரு முடிவுக்கு வந்துவிடும். There is a love that goes beyond the grave. ஆனால் கல்லறைக்கு அப்பால் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு அன்பு உண்டு. There is a love that goes beyond death. உங்களுடைய மரணத்திற்கு அப்பால் செல்லக்கூடிய ஒரு அன்பு உண்டு. There is a love that conquers even death. மரணத்தையும் ஜெயித்ததான ஒரு அன்பு உண்டு. That is the love of Jesus. அதுதான் இயேசுவின் அன்பு. We call it Calvary's love. அதை நாம் கல்வாரி அன்பு என்று அழைக்கலாம். Oh dear friends, you might have gone to find peace and joy into so many places. அருமையானவர்களே, நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தை அடைய முடியாக பல இடங்களிலே தேடி போயிருக்கலாம். You might have gone for pilgrimages to so many places. நீங்கள் அநேக இடங்களுக்கு புண்ணிய யாத்திரைகள் செய்திருக்கலாம். You might have given to so many holy places so much of money. பரிசுத்த அநேக இடங்களுக்கு ஸ்தலங்களுக்கு ஏராளமான பணங்களை தானமாக தந்திருக்கலாம். You might have read so many holy books. அநேக பரிசுத்த புத்தகங்களை நீங்கள் படித்திருக்கலாம். You might have gone to meet so many holy people. அநேக புனிதமான பரிசுத்தமான ஆட்களை நீங்கள் சந்திக்க போயிருக்கலாம். All these things you have done with a very good intention, I appreciate it. இவைகளெல்லாம் உண்மையாக ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் செய்தீர்கள், அதை நான் பாராட்டுகிறேன். But beloved ones, there is a way that your life can become a grand success. ஆனால் அருமையானவர்களே, உங்களுடைய ஜீவியம் மிக பெரிய ஒரு ஜெயகரமாக மாறக்கூடிய ஒரு வழி உண்டு. Your life will find fulfillment and satisfaction as the love of Jesus fills your heart. இந்த இயேசுவின் அன்பு உங்களுடைய இதயத்தை நிரப்பும் என்றால் உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய நிறைவும் ஒரு திருப்தியும் ஜெயமும் உண்டாகும். Now let me tell what is the love of Jesus. Many may be wondering what is this love. இந்த இயேசுவின் அன்பு என்ன என்று நீங்கள் ஆச்சரியத்தோடு நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். அது என்ன என்று நான் இப்பொழுது சொல்கிறேன். What is the difference with the love of Jesus and with all other love in the world? இந்த உலகத்திலே காணப்படுகிற மற்ற எல்லா அன்புக்கும் இயேசுவின் அன்புக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? As I mentioned earlier, love of Jesus is unchanging. நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. You may say you have the love of Jesus. நீங்கள் ஒருவேளை இயேசுவின் அன்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம். But you are many of you might have misunderstood. ஆனால் நீங்கள் அநேகர் அதை தவறாக விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். Love of Jesus is unchanging. இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. Suppose all the time I loved brother Sambath for the last 20 years, take it for granted. உதாரணமாக கடந்த 20 வருஷங்களாக இந்த சகோதரனை நான் நேசித்தேன். He loved me and I loved him. அவர் என்னை நேசித்தான், நானும் அவனை நேசித்தேன். This morning 7 o'clock he came to my room and spat on my face. ஆனால் இன்று காலை 7 மணிக்கு என்னுடைய அறைக்கு வந்து என்னுடைய முகத்தில் அவன் துப்பி விட்டான். Suddenly without any reason. எந்த காரணமும் இல்லாமல் திடீரென்று வந்து செய்து விட்டான். All these 20 years I loved him. இந்த 20 வருஷங்கள் நான் அவரை அன்பு கூர்ந்தாலும் இப்படி செய்து விட்டான். Now after 7 o'clock am I able to love the way I used to love him? அதன் அப்படி 7 மணிக்கு பிறகு இதற்கு முன்பாக நான் அன்பு கூர்ந்தது போல என்னால் அன்பு கூற முடியுமா? If I am not able to love him, that means the 20 years of love was
carnal love. That was not the love of Jesus. அது அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் முந்தினது போல நான் அன்பு கூற முடியாவிட்டால் இதுவரையிலும் நான் மாம்சிக அன்பினால் தான் அன்பு கூர்ந்து கொண்டிருந்தேன். அது உண்மையான அன்பல்ல. If I had the love of Jesus, ஆனால் எனக்கு இயேசுவின் அன்பு இருந்தால், I will be loving him more after 7 o'clock than any other days. நான் இந்த 7 மணிக்கு பிறகு கடந்த நாட்களில் நான் அன்பு கூர்ந்ததை பார்க்கலும் அதிகமாக அன்பு கூறுவேன். Some of you find it very hard to take it. இதை ஏற்றுக்கொள்ள விளங்கிக்கொள்ள உங்கள் அநேகர் கடினமாக இருக்கலாம். Love of change does not change. Human love changes. மனிதக மனுஷ அன்பு மாறிவிடும். இயேசுவின் அன்பு ஒரு காலம் மாறாது. Do you have the love of Jesus? இயேசுவின் அன்பு உங்களுக்கு உண்டா? Do you really love me in the Lord? நீங்கள் உண்மையாக கர்த்தரில் என்னை அன்பு கூறுகிறீர்களா? If I will slap on your face then I will know whether you really love me or not afterwards. நான் உங்கள் முகத்திலே ஒரு உங்களை அறைந்தால் அதன் பின்பு நீங்கள் உண்மையாக என்னில் அன்பு கூறுகிறீர்களா இல்லை என்று எனக்கு தெரியும். For that, if I say, brother, I love you, I prayed for you. Oh, pastor, I love you, I pray for you every morning, you know. இப்பொழுது நான் சொல்வேன், சகோதரன், நான் நேசிக்கிறேன் என்று நீங்களும் பாஸ்டர், நான் உங்களை நேசிக்கிறேன், தினந்தோறும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லலாம். Is it truly the love of Jesus? இது உண்மையாக இயேசுவின் அன்பினால் அன்பு கூறுவதா? I ask you, do you have really the love of Jesus? உண்மையாக இயேசுவின் அன்பு உங்களில் இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். Oh, many people are misunderstanding. They don't have the love of Jesus. அநேக தங்களை தவறாக நிதானித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவின் அன்பு இல்லை. Husband and wife, you may have a husband and wife love. புருஷனும் மனைவியும் புருஷன் மனைவி அவர் நேசிக்கிற அன்பு இருக்கலாம். But the love of Jesus is something different. ஆனால் இயேசுவின் அன்பு முற்றிலும் வித்தியாசமானது. Whether you slap on the face, நீ முகத்தில் அறைந்தாலும், or spit on the face, முகத்திலே துப்பினாலும், your love does not change. உங்களுடைய அன்பு மாறவே மாறாது. You keep loving that person more. அந்த ஆளை இன்னதிகமாக அன்பு கூறுவீர்கள். You feel, oh brother, Sambath needs God's love. Let me show that. நீங்கள் இந்த சம்பத்துக்கு தேவனுடைய அன்பு அதிகமாக தேவைப்படுகிறது, நான் அதை காண்பிக்கட்டும் என்று நினைப்பீர்கள். But after he spat, by the way, he didn't spit on my face. I'm just telling as an example. அவர் துப்பவில்லை, நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். Suppose now that after when he spat on my face, if my face changed, that showed I didn't have Calvary's love in me. முகத்திலே அவன் துப்பின பின்பு என் முகரூபம் மாறிவிட்டால் எனக்குள் கல்வாரி அன்பு இல்லை என்று அர்த்தம். I ask you, do you have the love of Jesus? நான் இப்பொழுது உங்களிடத்தில் கேட்கட்டும், உங்களுக்கு இயேசுவின் அன்பு இருக்கிறதா? Somebody is all the time trying to trouble you. யாரோ ஒருவர் எப்பொழுதும் உங்களை தொந்தரவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். Somebody always is trying to provoke you. எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் உங்களை கோபப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். Are you able to love the person with the love of Christ? கிறிஸ்துவின் அன்பினாலே அந்த ஆளை உங்களுக்கு அன்பு கூற முடியுமா? Then you have the love of Jesus in your life. அப்படி அன்பு கூற முடிந்தால் உங்களுக்கு இயேசுவின் அன்பு உண்டு. Listen, how much you love your worst enemy, that much only you love Jesus. நீங்கள் மிகவும் மோசமாக இருக்கிற ஒரு சத்துருவை எவ்வளவாக அன்பு கூறுகிறீர்களோ அவ்வளவாக தான் இயேசுவிலும் அன்பு கூறுகிறீர்கள். When you get a chance, will you write it down somewhere? நீங்கள் இதை பற்றி எங்கேயாக எழுதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால், let me say once again, மறுபடியுமாக நான் சொல்கிறேன், how much you love your worst enemy, that much only you love Jesus. உங்களுடைய மோசமாக இருக்கிற ஒரு சத்துருவை எவ்வளவு அதிகமாக அன்பு கூறுகிறீர்களோ அவ்வளவாக தான் இயேசுவிலும் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள். If you hate someone, you are hating Jesus. நீங்கள் யாரையாகிலும் வெறுத்தால் இயேசுவை தான் வெறுக்கிறீர்கள். If you are not talking to someone, you don't want to talk to Jesus. நீங்கள் யாரிடத்திலாகிலும் பேச விருப்பப்படாவிட்டால் இயேசுவினிடத்தில் தான் பேச விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்கள். If you turn away your face from someone, you turn away your face from Jesus. யாரையாகிலும் விட்டு உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் இயேசுவை விட்டு தான் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்வீர்கள். You think you are getting angry with your wife, but brother, dear husband, I tell you, when you are getting angry with your wife, you are getting angry with is that true? உண்மைதானா? நீங்கள் கோபப்படும் உங்களுடைய மனைவி மேல் கோபப்படும் பொழுது உண்மையாக இயேசுவின் மேல் தான் கோபப்படுகிறீர்கள். நான் சொல்றது உண்மைதானே? How many times you got angry with Jesus? இயேசுவினிடத்தில் எத்தனை முறை நீங்கள் கோபப்பட்டிருக்கிறீர்கள்? Oh, you think, no, I only got angry with my wife, not with Jesus. Yeah, with Jesus I never get angry, you know. I love him. நீங்கள் சொல்வீர்கள், இல்லை, நான் இயேசுவின் மேல் கோபப்படவில்லை, இயேசுவை நான் நேசிக்கிறேன், என்னுடைய மனைவியின் மேல் தான் கோபப்பட்டேன் என்று சொல்லலாம். Wives, when you get irritated with your husband, you are irritated with whom? மனைவிமார்கள், உங்களுடைய புருஷன் மேல் உங்களுக்கு எரிச்சல் உண்டானால் யார் மேல் உங்களுக்கு எரிச்சல் வருகிறது? No voice here. இங்கே சத்தமே வரவில்லையே. You are getting
irritated with Jesus. நீங்கள் இயேசுவின் மேல் தான் எரிச்சல் அடைகிறீர்கள். If Jesus loves, love fill our heart. இயேசுவினுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிறைக்கும் என்றால். One character of the love of Jesus is unchanging love. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய ஒரு அம்சம் அது மாறாத அன்பு. Whether you love me or hate me, I love you in the Lord. நீங்கள் என்னை நேசித்தாலும் வெறுத்தாலும் கர்த்தருக்குள் நான் உங்களில் அன்பு கூறுவேன். Whether you spit on my face or you give me a present, I love you. நீங்கள் என் முகத்திலே துப்பினாலும் அல்லது எனக்கு ஒரு வெகுமதி கொடுத்தாலும் நான் உங்களில் அன்பு கூறுவேன். And that is called eternal love. அதுதான் நித்தியமான அன்பு என்று சொல்லப்படுகிறது. Unconditional love. நிபந்தனையற்ற அன்பு என்று சொல்லப்படுகிறது. If you love me, I will love you. That is conditional. நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் நான் உங்களில் அன்பு கூர்வேன் என்று சொன்னால் அது நிபந்தனைக்குட்பட்ட அன்பு. Dear friends, are you listening? அருமையான நண்பர்களே, நீங்கள் கவனிக்கிறீர்களா? You may have so many love, friendly love, social love. உங்களுக்கு சமூக அன்பு இருக்கலாம், சிநேகிதருடைய அன்பு இருக்கலாம். I think many Pentecostal people have only social love. நான் நினைக்கிறேன் அநேக பெந்தேகோஸ்தேக்காரருக்கு சமூக அன்பு தான் இருக்கிறது. Because the other believer is loving you, you also love that believer. வேறொரு விசுவாசி உங்களை அன்பு கூறுகிறபடியினாலே நீங்களும் அன்பு கூறுகிறீர்கள். And so on, so that person spoke evil of you, you don't go and greet that person. குறிப்பிட்ட ஒரு ஆள் உங்களை பற்றி தீமையாய் பேசினதை கேள்விப்பட்டால் நீங்கள் போய் அவருக்கு வாழ்த்துதல் சொல்ல முடியாது. If you don't have the love of Jesus, you have nothing in this world. இயேசுவினுடைய அன்பு உங்களுடைய ஜீவிதத்தில் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நீங்கள் ஒன்றுமே இல்லை. And the word of God says you can take nothing out of the world if you don't have love of Jesus in your heart. நீ இந்த வேத வசனம் சொல்கிறது இயேசுவினுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. If Jesus love is in your heart, you will never get angry with anybody. இயேசுவினுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் ஒருவர் மேல் உங்களுக்கு கோபமே வர முடியாது. If Jesus love is filling your heart, you will never get irritated with anyone. இயேசுவினுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை நிறைக்கும் என்றால் ஒருவர் மேல் உங்களுக்கு எரிச்சல் வர முடியாது. Do you have the love of Jesus? இயேசுவின் அன்பு உங்களுக்கு உண்டா? This I am speaking not to condemn you tonight. இன்றிரவு உங்களை ஆக்கினைக்குட்படுத்த குற்றப்படுத்த நான் பேசவில்லை. You will be a successful person on this earth. இல்லை, இந்த உலகத்திலே நீங்கள் ஜெயகரமான ஒரு மனிதனாக மாறப் போகிறீர்கள். Your life will be most blessed. உங்களுடைய ஜீவியம் மிகவும் ஆசீர்வாதமாக மாறப் போகிறது. Ministry will be most blessed. உங்களுடைய ஊழியம் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக போகிறது. You need the Calvary's love, the love of Jesus. கல்வாரியினுடைய அன்பு இயேசுவின் அன்பு தான் அதற்காக உங்களுக்கு தேவை. How sad, many people don't seem to understand this. எவ்வளவோ ஜனங்கள் இதை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. எவ்வளவு துக்கமான காரியமாக இருக்கிறது. Unchanging love. மாறாத அன்பு. Tonight is the last meeting of this convention. In the convention le kadaisi kootathile if you will take this love of Jesus in your life, ungalaiya jeeviyathile indha yesuvin anbai neengal eduthu selvirgal endral, while love living you will be blessed. Neengal ungalaiya jeevikkum bolu aashirvadikkapaduvirgal. While dying you will be most blessed. நீங்கள் மரிக்கும் பொழுது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். In eternity you will continue to be blessed. நித்தியத்திலே நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். I want to say it again. நான் மறுபடியும் இதை சொல்ல விரும்புகிறேன். Calvary's love is not unlike all the other love in the world. கல்வாரியின் அன்பு என்று சொல்வது இந்த உலகத்திலே காணப்படுகிற மற்ற அன்புகளை போன்றது அல்ல. All other love is changing type of love. மற்ற எல்லா அன்புகளும் மாறக்கூடியதான தன்மையுடையது. Somebody may try to shoot you. யாராவது ஒருவர் உங்களை துப்பாக்கினால் சுட பிரயாசப்பட்டால் ஆர் யூ ஏபிள் டு லவ் தட் பர்சன் as you used to do before? இதற்கு முன்பாக நீங்கள் அவர்கள் அன்பு கூர்ந்தது போல அவர்களை உங்களால் அன்பு கூற முடியுமா? Listen carefully. If you have the love of Jesus, you will only feel compassion with that person, not angry or revengeful against that person. நன்றாக கவனியுங்கள். இயேசுவின் அன்பு உங்களுக்குள் இருந்தால் அப்படி உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆள் மேல் உங்களுக்கு மனதுருக்கம் உண்டாகுமே ஒழிய கோபமோ பகையோ வராது. Listen, the love of Jesus will make a heaven for you. கவனியுங்கள், இயேசுவினுடைய அன்பு உங்களுக்கு அதை பரலோகமாக மாற்றிவிடும். Wherever you go, it will be heaven. நீங்கள் எங்கே சென்றாலும் அது பரலோகமாக இருக்கும். But beloved ones, open your heart tonight. ஆனால் அருமையானவர்களே, இந்த இரவில் உங்கள் இருதயத்தை திறவுங்கள். Receive this unchanging pure love into your heart. இந்த மாறாத தூய்மையான அன்பை உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். Fill your heart with this love. உங்கள் இருதயத்தை இந்த அன்பினால் நிரப்பிக்கொள்ளுங்கள். You look at your heart. There may be some hatred against somebody. உங்கள் இருதயத்தை பாருங்கள். யாருக்கு விரோதமாகிலும் வெறுப்பு இருக்கலாம். There may be some irritation against somebody, although you may not be showing. மற்றவர்களுக்கு விரோதமாக எரிச்சல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வெளியரங்கமாக அதை காட்டாமல் இருக்கலாம். If you have that, your life is bound to be a failure. இந்த நிலைமை உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய ஜீவியம் தோல்வியினாலே கட்டப்பட்டிருக்கிறது. Maybe your life may end up as a mental wreck.
ஒருவேளை உங்களுடைய ஜீவியமானது மனநிலை பாதித்த ஒரு நிலைமையிலே முடிவடையும். Today the love of Jesus is inviting you. ஆனால் இன்றைக்கோ இயேசுவின் அன்பு உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. You know in your heart the hurt feelings in your heart. உங்களுடைய இதயத்தில் இருக்கிறதான இந்த துக்கங்கள் வேதனைகள் நிறைந்த உணர்வுகளை உங்களுக்கு தெரியும். If Calvary's love is filling my heart. ஆனால் கல்வாரி அன்பு என்னுடைய இதயத்தை நிறைத்தால். Somebody will pierce your heart. உங்களுடைய இதயத்தை யாராவது ஒருவர் வந்து குத்தினால் You don't feel hurt. நீங்கள் ஒருபோதும் பாதிக்கப்பட மாட்டீர்கள். You don't feel wounded. நீங்கள் ஒருபோதும் அதனால் துக்கப்பட மாட்டீர்கள். You don't change your attitude. உங்களுடைய தன்மைகள் சுபாவங்கள் மாறாது. One day a soldier pierced the heart of Jesus. ஒரு நாள் ஒரு போர் சேவகன் இயேசுவினுடைய இருதயத்தில் குத்தினான். Bible says immediately blood and water came out of the heart. வேதம் சொல்கிறது உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. Blood of Jesus stands for forgiveness. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிப்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. We know the blood of Jesus forgives us. ஆம், இயேசுவின் ரத்தம் நம்மை மன்னிக்கிறது என்று நாம் அறிவோம். Not only blood but water came out. தண்ணீர் ரத்தம் மாத்திரமல்ல தண்ணீரும் வந்தது. Water shows the love of God. இந்த தண்ணீர் தேவனுடைய அன்பை காண்பிக்கிறது. The Bible says that Holy Spirit is given the love of God is shed abroad in our heart through the Holy Spirit and that is called the living waters. வேதம் சொல்கிறது நமக்கருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளைப் போல ஓடுகிறது. So when the heart of Jesus was pierced by the soldier, ஆகவே போர்ச்சேவகனால் இயேசுவினுடைய இதயம் குத்தப்பட்ட பொழுது, shall we turn to John's Gospel chapter 19, யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம். And I want tonight, beloved, as in the name of the Father, Son, and the Holy Spirit, I demand you to listen to the word of God. எபிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இன்றைக்கு நீங்கள் வேத வசனத்தை கவனிக்க முடியாத உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். This will change you. This will bless you. இது உங்களை மாற்றிவிடும். இது உங்களை ஆசீர்வதிக்கும். John chapter 19 verse 34. யோவான் 19 அதிகாரம் 34 வசனம். அன்பு and love of God came out of his heart. அவருடைய இதயத்திலிருந்து உடனடியாக மன்னிப்பும் தேவனுடைய அன்பும் தான் வந்தன. Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, somebody will pierce your heart. யாராவது ஒருவர் உன்னுடைய இதயத்தை குத்தினால், may not be through the spear, maybe through the tongue. ஒருவேளை ஈட்டினால் அல்ல, தங்களுடைய நாவினாலே குத்தலாம். If love of Jesus is filling your heart, உங்களுடைய இதயம் இயேசுவின் அன்பினால் நிரம்பி இருந்தால், immediately forgiveness and love will come out of your heart. உடனடியாக உங்களுடைய இதயத்திலிருந்தும் மன்னிப்பும் அன்பும் தான் புறப்பட்டு வரும். Last time somebody when pierced your heart, கடைசியாக யாராக உங்களுடைய இதயத்தை உங்களுக்கு குத்தின பொழுது, what came out of your heart? உங்களுடைய இதயத்திலிருந்து என்ன வெளியே வந்தது? Anger and revenge, கோபம் பழிவாங்குதல், or forgiveness and God's love, what came out? அல்லது மன்னிப்பு தேவனுடைய அன்பு, இவைகள் இரண்டில் என்ன வெளியே வந்தது? If there is water inside, in the cup le thannir irundhal, when somebody will shake that, water only will come out of the cup. இதை யாராகிலும் அசைத்தால் தண்ணீர், இதில் இருக்கிற தண்ணீர் தான் வெளியே வரும். If there is poison inside, ஆனால் இதற்குள்ளே விஷம் இருந்தால், if somebody will shake this cup, poison will come out of it. இந்த கப்பை யாராகிலும் அசைத்தால் இதிலிருந்து விஷம் தான் வெளியே வரும். If somebody will pierce your heart, யாராகிலும் உங்களுடைய இதயத்தை குத்தினால், maybe speaking evil of you, ஒருவேளை உங்களை பற்றி தீமையாக பேசலாம், speaking something very bad against you, உங்களை பற்றி மிகவும் மோசமாக ஏதாகிலும் சொல்லலாம், what will be inside will come out. அப்பொழுது என்ன உள்ளே இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். Out of the heart of Jesus what came out? இயேசுவினுடைய இதயத்திலிருந்து என்ன வெளியே வந்தது? Forgiveness and love came out. மன்னிப்பும் அன்பும் தான் வெளியே வந்தன. Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, today you must receive the love of Jesus into your heart. இன்று இயேசுவின் அன்பை உங்களுடைய இதயத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Don't simply say that I love God. நான் அன்பு தேவனில் அன்பு கூறுகிறேன் என்று வெறுமையாக சொல்ல வேண்டாம். I love Jesus. இயேசுவில் அன்பு கூறுகிறேன் என்று சும்மா சொல்ல வேண்டாம். I really love Jesus. உண்மையாக இயேசுவில் அன்பு கூர்ந்தால், somebody will pierce your heart, break your heart. யாராகில் ஒருவர் உங்களுடைய இதயத்தை குத்தலாம், உங்களுடைய இதயத்தை உடைக்க செய்யலாம். Immediately you forgive that person and you love that person. உடனடியாக நீங்கள் அந்த ஆளை மன்னிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும்.
If you delay to forgive that person and love that person, that means you don't have Calvary's love. அந்த குறிப்பிட்ட நபரை மன்னிக்கவோ அன்பு கூறவோ நீங்கள் தாமதம் செய்தால் உங்களுக்குள் கல்வாரியின் அன்பு இல்லை என்ற அர்த்தம். Bible does not say after Jesus' heart was pierced, after 1 month forgiveness and love, oh blood and water came. We don't say that. Read that. வேதத்திலே கர்த்தராக இயேசுவின் இருதயம் குத்தப்பட்ட பின்பு ஒரு மாதம் கழித்து தான் இரத்தமும் தண்ணீரும் அல்லது மன்னிப்பு அன்பும் வந்தது என்று நாம் பார்க்கவில்லை. Immediately it came out. உடனடியாக அது வந்தது. If you don't have the love of Jesus, உங்களுக்கு இயேசுவின் அன்பு இல்லாவிட்டால், when somebody will speak evil of you, யாராவது உங்களை பற்றி தீமையாய் பேசினால், immediately you feel hurt. உடனடியாக நீங்கள் உடிதயத்தில் இடர் அடைவீர்கள். You feel very upset. நீங்கள் மிகவும் துக்கப்படுவீர்கள். And you don't want to talk to that person. அந்த ஆளிடத்தில் இனி பேச உங்களுக்கு விருப்பம் வராது. You don't have love of Jesus in your heart. அப்படி என்றால் உங்களிலே இயேசுவின் அன்பு இல்லை. When the heart of Jesus was pierced, ஆனால் இயேசுவினுடைய இருதயம் குத்தப்பட்ட பொழுது, immediately forgiveness and love came. உடனடியாக மன்னிப்பும் அன்பும் தான் வந்தது. That is the nature of God. அதுதான் தேவனுடைய சுபாவம். Suppose a mango tree full of mangoes. ஒரு மாமரம் நிறைந்த கனிகள் உடையதாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதன் மேல் ஒரு கல்லை Immediately the mango tree, what will the mango tree do? உடனடியாக அந்த மாமரம் என்ன செய்கிறது? It will, what will it do? அது என்ன செய்யும்? It will give a sweet mango as it say, thank you for throwing the stone. அது ஒரு அழகா ஒரு நல்ல இனிமையான மாமரத்தை உங்களுக்கு நீங்கள் கல்லிருந்ததனால் நன்றி என்று சொல்வது போல கொடுக்க ஆரம்பிக்கும். A thank you mango. அது உங்களுக்கு thank you mango. That is the God who created the mango tree, that is the nature of God also. மாமரத்தை தான சிருஷ்டித்த தான அந்த தேவனுடைய சுபாவம் அப்படிதான். Somebody throws stone at you. யாராவது ஒரு உங்கள் மேல் கல்லெறிந்தால், what are you giving in return? நீங்கள் மறுபடியும் திருப்பி கொடுப்பது என்ன? Are you able to give some sweet experiences for that person? அந்த நபருக்கு இனிமையான அனுபவத்தை உங்களுக்கு தர முடியுமா? If you don't, when somebody will throw a stone at you, if you don't give any thank you mango, you are a barren mango tree. உங்களிடத்தில் உங்கள் மேல் யாராகிலும் கல்லெறியும் பொழுது அந்த மாமரம் எப்படி நன்றி சொல்லும் அடையாளமாக மாங்கனியை தருகிறதே போல் உங்களுக்கு தர முடியாவிட்டால் நீங்கள் கனியற்ற மரம் போல் இருக்கிறீர்கள். I don't ask you to raise the hand, but I want to know how many of you are barren mango trees. நான் உங்களை கைகளை உயர்த்த சொல்ல விரும்பவில்லை, ஆனால் உங்களில் எத்தனை பேர் கனியற்ற மாமரத்தை போல இருக்கிறீர்கள் என்று நான் விளங்கிக் கொள்ளுங்கள். Tonight, will you receive the love of Jesus? இன்று இரவு இயேசுவினுடைய அன்பை நீங்கள் உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா? So many God's people can't understand what is this unchanging, unselfish, pure love. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாறாத சுயநலமற்ற தூய்மையான அன்பு என்ன என்று தெரிவதில்லை. I was working in a particular church. நான் ஒரு குறிப்பிட்ட சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். This was about 25 or 28 years ago. இது எனக்கு ஒரு 25 அல்லது 28 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். There used to be an elderly believer brother. Almost every Sunday he will stand up and not a testimony, he will give very strong exhortation. ஒரு மிக வயதான ஒரு அனுபவம் உள்ள ஒரு விசுவாசி இருந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எழும்பி சாட்சி அல்ல மிகவும் பலமான புத்திமதி அவர் சொல்லுவார். He always he was giving good exhortations. அவர் எப்போதும் நல்ல அறிவுரைகள் சொல்லுவார். One day the wife came to the faith home. ஒரு நாள் அவருடைய மனைவி விசுவாசி வீட்டுக்கு வந்தார். She told the brother that my husband is pulling my hair and dragging and beating me and giving all these troubles. அவங்கள் வந்து சொன்னார்கள், பிரதர் என்னுடைய புருஷனுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து என்னை அடித்து மிகவும் துன்புறுத்துகிறார். And it has been going on for such a long time. அது நீண்ட நாட்களாக நடந்து கொண்டே இருந்தது. So I was praying, Lord, how to deal with this elderly brother? He is like my father's age. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், கர்த்தாவே இந்த வயதான இந்த விசுவாசியிடத்தில் நான் எப்படி இடைபடுவது என்று. ஏனென்றால் அவர் வயதில் என் தகப்பனை போல இருந்தார். And he knows the Bible. அவருக்கு வேதம் நன்றாக தெரியும். You know, when we go to the house, it's like a faith home. Every day Bible verses are written and the whole family has to memorize the Bible verses. அவருடைய வீட்டுக்கு போனால் அது ஒரு விசுவாசி வீடு போல தான் இருக்கும். அதிலே ஒவ்வொரு நாளும் வசனத்தை எழுதுவார். அதை வீட்டில் இருக்கிற எல்லாரும் படித்து மனப்பாடம் செய்ய வேண்டும். It's very strict that including his wife and children, they should memorize Bible verses. இந்த விஷயத்தில் அவர் மிகவும் கண்டிப்பானவர். அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அந்த வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். I was wondering, Lord, what can he is like my father, how can I teach? அப்பொழுது நான் மிகவும் நினைத்தேன், ஆண்டவரே இவன் என் தகப்பனை போல இருக்கிறார், எப்படி நான் இவருக்கு சொல்லிக் கொடுப்பது? I got an idea.
எனக்கு ஒரு ஒரு எண்ணம் வந்தது. I thought I will read about 1 Corinthians chapter 13 about the love of Jesus. நான் முதலாம் கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே உள்ள இயேசுவின் அன்பை பற்றி படிக்க வேண்டும். Here it's there it's written don't get angry don't get irritated if I read it then he will understand. அதிலே கோபப்படக்கூடாது எரிச்சல் அடைய கூடாது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறதே ஆகவே நான் போய் இதை படித்தால் அவர் விளங்கிக் கொள்வார் என்று நான் நினைத்தேன் வீட்டிற்கு சென்றேன் நாங்கள் ஜெபிக்கும்படி உட்கார்ந்தோம் ஒன்று கொரிந்தியர் 13 அதிகாரம் இந்த அன்பை பற்றி சொல்லியிருக்கிற அதிகாரத்தை நான் படிக்க ஆரம்பித்த பொழுது when it came to the fourth verse love suffereth long and is kind I thought he is getting the message நான்காம் வசனத்தை நான் படித்த பொழுது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று படிக்கும் பொழுது நான் நினைத்தேன் அவர் விளங்கிக் கொண்டார் என்று because he is so impatient so love suffereth long and is kind அன்பு நீடிய சாந்தம் உள்ளது தயவும் உள்ளது என்று சொல்ல பொழுது அவர் பொறுமையற்றவராய் மாறிவிட்டார் I thought he has been very unkind to the wife now he may be getting the message love is kind இதுவரையிலும் அவர் தயவில்லாமல் தன்னுடைய மனைவியிடத்தில் நடந்து கொண்டார் ஆகவே இப்பொழுது அவர் விளங்கிக் கொண்டு இனிமேல் தயவுள்ளவராக இருப்பார் என்று நான் நினைத்தேன் and the fifth verse I read does not behave with such unseemly ஐந்தாம் வசனத்திலே அயோக்கியமானதே செய்யாது என்று சொன்னதை நான் படித்தேன் he has been doing so many unseemly things இதுவரையிலும் அவர் अनेक அயோக்கியமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார் so he must be now getting the message இப்பொழுது அவருக்கு காரியம் விளங்கி இருக்கும் என்று நான் நினைத்தேன் is not easily provoked அது சினமடையாது என்று சொல்லி இருக்கிறது is not easily provoked what is what do you call him come sinamadai but that does not mean it's not getting angry right so I thought as I was reading inwardly I was getting happier and happier நான் இதை படிக்கும் பொழுது நான் அவரை விளங்கிக் கொண்டார் என்று எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்தேன் now he must be getting the message இப்பொழுது அவருக்கு காரியம் விளங்கி இருக்கும் என்று நான் நினைத்தேன் halfway through he told brother stop stop நான் இப்படி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பாதியிலே அவர் சொன்னார் சகோதரனே போய் நிறுத்துங்கள் I am teaching all these things to this woman she doesn't understand it நான் இந்த காரியங்களை எல்லாம் என்னுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவளோ இதை கவனிக்கவே செய்யவில்லை what can you teach avarku inni enna naan solli kodupadu I don't say madurai believers are like this madurai viswasikal ipdi irpaarle endru naan sollavillai but this unchanging love when it comes into our life our character will be changed indha maaraada anbu nammude irudhayathirkul varum bolude nammude subhaavame maari vidum and you can never get angry adan minbu neengal kova pada mudiyadhu you can never get irritated neengal erichil adaya mudiyadhu you if whatever people will do you won't get hurt and wounded janangal enna seidhalum adanal neengal paadhikkapada maatirgal edara maatirgal instead of that immediately forgiveness and love you give adarku badhilaga odanadiyaga mannippayum anbayum neengal kaanbipeergal and the word of god says that afterwards that they that pierced him will look unto him we read in the verse 37 37வது வசனத்திலே நாம் படிக்கிறோம் வேதவசனம் சொல்கிறது அவரை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள் that is means beloved ones if people when they are piercing our heart speaking evil of us trying to do harm against us when we forgive them and love them the very people who pierced our heart they will turn to us for prayer and we will become a blessing for them armiyanavargale nammai kuttinavargal nammai patri theengaga pethimeyaga pesinavargal namakku ipdi theeme seidavargale naam unmayaga mannithu anbu kurundal avar vedavasanathin padiye avargal nichayamaga nammai nokki paarthu naam avargalukkai jebikka vendum endru nammilathil varuvargal the tradition says the soldier that pierced the heart of Jesus was Longimus சரித்திரம் சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதமாக அவருடைய விலாவிலே குத்தினதான அந்த போர்ச்சவகனுடைய பெயர் லாங்கிமஸ் he had some problem in both his eyes அவனுடைய இரண்டு கண்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததாம் when he pierced the heart of Jesus அவன் இயேசுவின் இதயத்தை குத்தின பொழுது when blood came out two drops of blood from the heart of Jesus fell on his eyes உடனடியாக புறப்பட்டு இரத்தம் வந்த பொழுது அதிலே இரண்டு துளிகள் அவனுடைய இரண்டு கண்கள் மேல் விழுந்ததாம் immediately both the eyes got healed உடனடியாக இரண்டு கண்களும் சுஸ்தம் அடைந்தன then and there
he was convicted, repented and gave his heart to the Lord. Angiye avan unarthapattu manam thirumbi avare nokki paarthu thanudaiya jeeviyathai kartharukku arpanithaan. He became a Christian missionary. Adan pinbu avan kristava missionary aga maarinaan. Finally he became my martyr for Christ. Adan pinbu kristuvukaga oru ratha saatchiyaga maarinaan. This is only a tradition. We are not sure whether it is a true fact or a fiction. Idu sarithram solluvathaan idu unmaya illaya endru namakku theriyadu. But the truth is applicable to us. Anal adile kaanapadugira sathiyam namakkum பொருந்தக்கூடியதா இருக்கிறது. People will pierce our heart. மற்றவர்கள் ஜனங்களுடைய இருதயத்தை குத்தும் பொழுது immediately if we are able to forgive them and love them. உடனடியாக நாம் அவர்களை மன்னித்து அவர்களை அன்பு கூற முடிந்தால் that shows you have the love of Jesus in your heart. இயேசுவின் அன்பு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்கிறதை அதுதான் காண்பிக்கிறது. Tonight in the last day of the convention in the convention day kadaisi iravile God wants to richly bless us. Kathar namai migavum aishriyamana vidathil aashirvadikkira. He wants to transform us. Avar namai marurupamaakka virumbugirar. The love of Jesus can change us. Yesuvinudaiya anbu namai marurupamaakkum. Nothing else can change us like the love of Jesus. Yesuvinudaiya anbai pole verondru namai maatra mudiyadhu. This is the mightiest weapon even the worst enemy we can conquer through the love of Jesus. இது ஒரு வலிமையான ஒரு ஆயுதம், ஒரு பயங்கரமான ஒரு சத்துருவையும் கூட இயேசுவை நம்பினாலே நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். But tonight we must receive this pure love into our heart. ஆனால் இன்றிரவு இந்த தூய்மையான அன்பை நம்முடைய இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். In a short time I would like to share how to receive this love into our hearts. இந்த இயேசுவின் அன்பை நம்முடைய இருதயத்திலே எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று சுருக்கமாக நான் சொல்கிறேன். Still he is continuing to do that. இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். If I use my brain I cannot love him. இதற்காக என்னுடைய மூளையை நான் உபயோகப்படுத்தினால் அவனை நான் அன்பு கூற முடியாது. Because in my brain I all the time I will be thinking what he has done against me. ஏனென்றால் என்னுடைய மூளையிலே எல்லா நேரமும் எனக்கு விரோதமாய் செய்த இந்த காரியங்களை தான் நான் நினைத்துக் கொண்டிருப்பேன். But if my brain is removed ஆனால் என்னுடைய மூளை எடுத்து போடப்பட்டால் then I cannot think then I can love him. நான் இதை பற்றி சிந்திக்க முடியாது ஆனால் அன்பு கூற முடியும். Today the Lord wants to do a brain operation for everyone. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் மூளை அறுவை சிகிச்சை தேவன் செய்ய விரும்புகிறார். Lord wants to remove your brain. தேவன் உங்களுடைய மூளை எடுக்க விரும்புகிறார். Not only the brain மூளை மட்டுமல்ல the tongue also. உங்களுடைய நாவை எடுக்க போகிறார். In the skull there is no tongue. இந்த மண்டை ஓட்டில் பாருங்கள் நாக்கு இல்லை. When you have a brain and tongue you don't call it a skull, you call it a head. இந்த மண்டை ஓட்டிலே மூளையும் நாவும் இருந்தால் அதை மண்டை ஓட்டு என்று சொல்ல மாட்டீர்கள் தலை என்று சொல்வீர்கள். I am sure you understood what I mean to say to pull out the tongue. நான் உங்களுடைய நாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்கிறேன் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். Pull out all your tongue, will you be able to speak evil of anybody? உங்களுடைய நாவை தேவன் எடுத்து போட்டால் நீங்கள் மற்றவர்களை பற்றி தீமை பேச முடியுமா? So in the skull there is no tongue. ஆகவே இந்த மண்டை ஓட்டிலே நாக்கு இல்லை. So Calvary's love means what? கல்வாரியின் அன்பு என்றால் என்ன? Brainless love. மூளை இல்லாத அன்பு. Tongueless love. நாவு நாக்கு இல்லாத அன்பு. You never speak evil of anybody. யாரை பற்றியும் எந்த தீமையும் பேச முடியாது. The reason in that I spoke evil of somebody that proves I don't have love of Calvary. நான் சகோதர சம்பத்தை பற்றி தீமை பேசினால் எனக்கு கல்வாரின் அன்பு இல்லை என்று நான் வெளிப்படுத்துகிறேன். In the last meeting below at once. அருமையானவர்களே இந்த கடைசி கூட்டத்திலே the Lord our great physician wanted to do an emergency surgery. மிக பெரிய வைத்தியராகிய நம்முடைய கர்த்தர் ஒரு அவசரமான அறுவை சிகிச்சை செய்ய போகிறார். He will remove your brain and will give his brain. அவர் உங்களுடைய மூளை எடுத்துவிட்டு அவருடைய மூளையை தர போகிறார். He will remove your tongue and will he give அவர் உங்களுடைய நாவை எடுத்துவிட்டு அவருடைய நாவை தரப்போகிறார். That is why we call Christ is our head. ஆனபடினால் தான் கிறிஸ்து நமக்கு தலை என்று சொல்கிறோம். Calvary's love. கல்வாரியின் அன்பு. If you think about what people have done against you, if you use your brain and think about it, you will not be able to love them. மற்ற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்த காரியங்களை நீங்கள் உங்களுடைய மூளையில் எப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அதன் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்கவோ அவர்களுக்கு அன்பு கூறவோ உங்களுக்கு முடியாது. There is a love of God that passeth all understanding. ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவனுடைய அறிவு உண்டு. Beloved ones, your life will be changed straight away. அருமையானவர்களே இந்த அன்பினால் உங்களுடைய ஜீவியம் முற்றிலுமாய் மாறிவிடும். But do you realize the difference between God's love and all other love? தேவனுடைய அன்புக்கும் மற்ற எல்லா அன்புகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்களால் உணர முடிகிறதா? Unchanging love. மாறாத அன்பு. That
Love is stronger than death. அந்த அன்பு மரணத்தை பார்க்கிலும் வலிமையானது. You know, in the world, death is the strongest, and that he is the last enemy. இந்த உலகத்திலே மரணமானது பலமுள்ள ஒரு கடைசி சத்துரு. Love of Jesus conquers death. ஆனால் இயேசுவின் அன்பு மரணத்தை ஜெயித்தது. You will never have any fear about death. ஆகவே மரணத்தை பற்றி உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. Because love conquers everything. ஏனென்றால் அன்பு எல்லாவற்றையும் ஜெயிக்கும். If your husband is not saved, உங்கள் புருஷன் ரட்சிக்கப்படாவிட்டால், don't preach to your husband. No husbands like wives advising the husbands. Do you know that? நீங்கள் உங்களுடைய புருஷனுக்கு பிரசங்கம் செய்ய போக வேண்டாம். ஏனென்றால் எந்த புருஷன்மாரும் மனைவிமார்கள் வந்து தங்களுக்கு புத்தி சொல்வதை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். I remember about the story of a good Christian girl. ஒரு நல்ல கிறிஸ்தவ பெண்மணியினுடைய ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. She was a godly Christian girl. அவள் ஒரு தெய்வ பக்தி உள்ளதான பெண். When she was a small girl, she was reading about missionary stories. அவள் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது மிஷனரிகளுடைய சரித்திரத்தை படித்திருந்தாள். And she read about the how cannibals, some missionaries went to cannibals in Africa, and they became missionaries, and they became martyrs for Christ. சிலர் மிஷனரி மார்கள் ஆப்பிரிக்காவிலே மனுஷரை சாப்பிடுகிற ஆட்கள் கேனிபால்ஸ் இருக்கிற இடங்களிலே போய் எவ்விதமாக அவர்களிடத்திலே அவரை சுவிசேஷம் அறிவித்து அவர்களில் சிலர் மிஷனரி மார்களாக மாறி இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்கிற விஷயங்களை படித்திருந்தார். And then she prayed to the Lord, Lord, I want to be a missionary to those cannibals. அப்படி அவள் ஜெபித்தாள், ஆண்டவரே நானும் கூட இந்த கேனிபால்ஸ் இடத்தில் போய் நரபோஜிகள் அவர்களிடத்தில் போய் நான் மிஷனரி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னாள். As she grew up, but when she became 18, she changed her mind. ஆனால் அவளுக்கு 18 வயதாகும் பொழுது அவளுடைய மனதை மாற்றிக்கொண்டாள். Some children are like that. When they are young, they want to serve God, but when they grow old, they change their mind. சிலர் பிள்ளைகள் அப்படிதான், சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்வார்கள், சற்று வயதாகி வரும் பொழுது மனதை மாற்றி விடுவார்கள். When she was 18, she told Lord, now I want to marry, give me a godly husband. 18 வயதான பின்பு அவள் கர்த்தருக்கு சொன்னால், ஆண்டவரே நான் விவாகம் செய்ய விரும்புகிறேன், ஆகவே தேவ பக்தியில் ஒரு புருஷன் எனக்கு தாரும் என்று கேட்டாள். The Lord granted her desire and God gave her a good Christian husband. தேவன் அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றி ஒரு நல்ல கிறிஸ்தவ புருஷனை கொடுத்தார். That was during the Second World War time. அது இரண்டாம் உலக யுத்தம் நடந்ததான சமயம். 6 weeks after the marriage, the husband had to be enlisted in the army. விவாகம் நடந்து 6 வாரங்களுக்கு பின்பு அவருடைய புருஷன் 6 weeks 6 வாரங்களுக்கு பிறகு அவருடைய புருஷன் ராணுவத்திலே அந்த போருக்கு போக வேண்டியதாக பெயர் வந்தது. And after 3 years only, after the war was over only, he was able to come back. அந்த யுத்தம் முடிந்த பின்பு தான், 3 வருஷங்களுக்கு பின்பு தான் அவர் திரும்பி வந்தார். When he came back, he was a drunkard and a womanizer. அவர் திரும்பி வந்த பொழுது அவர் ஒரு குடிகாரனாக ஸ்திரீயினிடத்தில் தகாத வைத்தில் பழகிற தன்மையுடையவராக திரும்பி வந்தார். It broke her heart. அது அவளுடைய இருதயத்தை உடைத்து விட்டது. She started crying and praying, Lord, please change my husband. அப்பொழுது அவள் கர்த்தரிடத்தில் அழுது ஜெபித்தாள், ஆண்டவரே தயவு செய்து என்னுடைய புருஷனை நீர் மாற்ற வேண்டும். The more she prayed, the worse he became. அவள் எவ்வளவு அதிகமாக ஜெபித்தாலோ அவ்வளவு அதிகமாக அவருடைய புருஷன் மோசமாக மாறிக்கொண்டிருந்தார். One day, as usual, he went for a drink. And perhaps visited a woman and came back home. ஒரு நாள் வழக்கம் போல அவர் போய் குடித்துவிட்டு ஒரு ஸ்திரீயின் இடத்தில் தவறாக நடந்துவிட்டு திரும்பி வந்தார். And he came and just without even giving a good word to the wife, he just fell on the floor and slept. ஆனால் திரும்பி வீட்டுக்கு திரும்பி வந்தபொழுது அவருடைய மனைவி பார்த்து ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்லாமல் அப்படியே கீழே தரையில் விழுந்து தூங்கிவிட்டார். It really broke her heart. அது உண்மையாக அவருடைய இருதயத்தை உடைத்தது. She went to the other room. அவர் மற்ற அறைக்கு சென்றார். And with a broken heart cried out to God, Lord, change my husband. I cannot take it anymore. உடைந்த இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கதறினால், கர்த்தாவே இனி எனக்கு சகிக்க முடியாது, நீர் என்னுடைய புருஷனை மாற்ற வேண்டும். Then the Lord answered a prayer. அப்பொழுது கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதிலாக பதில் உரைத்தார். You know what is the way God answered the prayer? தேவன் எப்படி அவளுக்கு பதில் தந்தார் தெரியுமா? The Lord told, why should I change him? I want to change you. அவர் கர்த்தர் சொன்னார், நான் ஏன் அவரை மாற்ற வேண்டும், நான் உன்னை தான் மாற்ற வேண்டியிருக்கிறது. She was shocked.
அவள் அதிர்ச்சி அடைந்தாள். She felt Jesus misunderstood the whole story. அவள் நினைத்தாள் இயேசுஸ் எல்லா காரியத்தையும் தவறாக விளங்கி கொண்டார். Lord, it is my husband who is a drunkard and womanizer. I am your child. I love you. You know that. ஆனபடினால் அவள் சொன்னாள், ஆண்டவரே, என்னுடைய புருஷன்தான் குடிகாரன், தவறான பழக்கம் உடையவனாக இருக்கிறார். ஆனபடினால் அவர்தான் மாற வேண்டும். நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மில் அன்பு கூர்கிறேனே, உமக்கு தெரியாதா? Lord again told, no, I want to change you. அப்பொழுது கர்த்தர் மறுபடியும் சொன்னார், இல்லை, நான் உன்னை தான் மாற்றப் போகிறேன். Lord, are you speaking to me? கர்த்தாவே, நீர்தான் என்னோடு பேசுகிறீரா? I am coming, going to church and praying and doing everything all right. நான் ஆலயத்திற்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், சகல காரியங்களும் நன்றாக செய்கிறேனே. It's my husband who need to be changed. என்னுடைய புருஷனுக்கு தான் மாற்றம் தேவையாக இருக்கிறது. Then the Lord started speaking again. மறுபடியும் கர்த்தர் அவளோடு பேசினார். My daughter, we seem to have a misunderstanding between us. என் மகளே, நம் இருவருக்குள்ளே ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கிறது. When you are a small girl, you earnestly pray to me. நீ சிறு பிள்ளையாக இருந்தபொழுது என்னிடத்தில் ஊக்கமாய் ஜெபித்தாய். Lord, I want to be a missionary to the cannibals. நான் இந்த நர மாம்சம் புசிக்கிறவர்களிடத்திலே நான் மிஷனரியாக போக வேண்டும் என்று கேட்டாய். So I thought to answer the prayer in a very easy way. I want to make it easy for you. நான் அதை லகுவாக உனக்கு மாற்றி தந்து உன்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நினைத்தேன். Nowadays to send you to Africa and to fight cannibals very difficult. ஆனால் இப்பொழுது உன்னை அந்த நர மாம்சம் புசிக்கிறவர்களிடத்திலே அனுப்புவது மிகவும் கஷ்டம். I want to make it easy for you. ஆகவே அதை உனக்கு லகுவாக நான் மாற்றி தருகிறேன். I thought of giving just one cannibal so that you can be missionary to one cannibal. நான் நினைத்தேன், உனக்கு ஒரே ஒரு நர மாம்சம் புசிக்கிற ஆளை கொடுத்து உன்னுடைய ஊழியத்தின் மூலமாக அந்த ஒரே ஒரு ஆளை நீ மாற்ற வேண்டும். Then she got the message. அப்பொழுது அவள் விளங்கிக் கொண்டாள். She got up out of the room and went to her husband. அவள் அறையை விட்டு எழும்பி தன்னுடைய புருஷனிடத்தில் சென்றாள். And looked at him. அவளை நோக்கி பார்த்தாள். Oh, this is the cannibal that the Lord wants me to become a missionary. நான் மிஷனரி ஊழியம் செய்யும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த நர மாம்சம் புசிக்கிற ஆள் இவர்தான். That day her whole attitude, anger, irritation, complaining, murmuring, nagging, everything changed. அன்றைக்கு அவருடைய எல்லா சுபாவம், கோபம் அடைவது, எரிச்சல் அடைவது, பற்கடிப்பது, விரோதிப்பது எல்லாம் மாறிவிட்டது. She realized, oh, this is the person cannibal. I have to be a missionary to him. Na inda naramaamsam pusikkiravarku dhaan naan missionary aag irukka venum endru aval unarndha. All attitude, wrong attitude changed that day. Andru avalude ella thavarana subhavangalum maari vittana. She started loving him with the love of Jesus. Yesuvin anbinale avale avarai nesikka aarambithaal. It was not easy to clean the vomiting and wipe his mouth with a frothing and all. இந்த குடித்து வெறித்திருக்கிறதான மனுஷன் வாந்தி எடுத்ததை சுத்தம் பண்ணுவதும், வாயை சுத்தம் பண்ணுவதெல்லாம் அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. From that day, ஆனால் அந்த நாளில் இருந்து she realized, I am a missionary. அவள் உணர்ந்தால், நான் ஒரு மிஷனரி. This is a cannibal the Lord has given me that I must love him. தேவன் எனக்கு தந்த ஒரு நரமாம்சம் புசிக்கிற ஆள் இவர், இவரை நான் மாற்ற வேண்டும். She started showering upon him, love upon him. அவள் தன்னுடைய அன்பை அதிகமாக அவர் மேல் பொழிந்தருள ஆரம்பித்தாள். Finally the Lord changed him and God made a saint. கடைசியாக தேவன் அவரை மாற்றி ஒரு பரிசுத்தவனாக்கி விட்டார். But before God made the change the husband, God had to change the wife. ஆனால் அவருடைய புருஷனை மாற்றுவதற்கு முன்பாக முதலாவதாக தேவன் மனைவியை மாற்ற வேண்டியிருந்தது. Some of you wives may be thinking, Lord, change my husband. உங்களுடைய மனைவிமார்களாகிய நீங்களும் கூட, ஆண்டவரே, என்னுடைய புருஷனை மாற்றும் என்று நினைக்கலாம். Maybe in your house there may be a cannibal. ஒருவேளை உங்களுடைய வீட்டிலும் கூட நரமாம்சம் புசிக்கிறவர்கள் இருக்கலாம். It may be the husband, it may be the wife, it may be the children. ஒருவேளை உங்களுடைய புருஷனோ, மனைவியோ, அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம். But only the love of Jesus can conquer that situation. ஆனால் இயேசுவின் அன்புதான் அந்த சூழ்நிலையை முற்றிலுமாக மாற்ற முடியும். And when we receive that love into your life, இந்த அன்பை உங்கள் இதயத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, you will be changed. நீங்கள் மாறிவிடுவீர்கள். And others will be changed. மற்றவர்கள் மாறிவிடுவார்கள். Let me come to the most important part of the message. இந்த தூதனுடைய முக்கியமான அம்சத்திற்கு நான் இப்பொழுது வருகிறேன். How to receive this Calvary's love? இந்த கல்வாரியின் அன்பை எப்படி பெற்றுக்கொள்வது? How to receive the love of Jesus? இயேசுவின் அன்பை எப்படி பெற்றுக்கொள்வது? I am sure you will be very carefully listening now. நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். If you don't receive the love of Jesus and go from this place, oh, you may die as an utter failure. God doesn't want that to happen. நீங்கள் ஒருவேளை இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் போகாவிட்டால் மிகவும் தோல்வியடைந்த நிலைமையிலே நீங்கள் மரிக்க வேண்டியதாக இருக்கும். தேவன் அதை விரும்பவில்லை.
all the love in the world are based on emotions. இந்த உலகத்தில் காணப்படக்கூடியதான எல்லா அன்புகளும் உணர்ச்சி வசப்படக்கூடியதான தன்மையுடையவைகள். And that emotions can change. அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியங்கள் மாறிவிடும். For example, a boy may fall in love with a girl. உதாரணமாக ஒரு பையனும் பெண்ணை அன்பு கொள்ளலாம். And the boy may say, if I don't marry that girl, I will commit suicide. அந்த பையன் சொல்வான், இந்த பெண்ணை நான் விவாகம் செய்ய முடியாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். As if he has a greatest love for that girl. அந்த பெண்ணிடத்திலே அவ்வளவு பெரிய அன்பு இருக்கிறது போல அவன் பேசுவான். Tomorrow the girl will change the mind and go after somebody. ஆனால் நாளை அந்த பெண் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு வேறு ஒருவனை போய் விவாதம் செய்து விட்டார். And the boy's love will change and it will make a revenge and want to kill the girl. இந்த பையனுடைய அன்பு மாறி ஒரு பழிவாங்கக்கூடிய தன்மை வந்து அந்த பெண்ணை கொல்லும்படியாக முயற்சி செய்வான். All the love in the world are based on emotions. ஆகவே இந்த உலகத்தில் காணப்படுகிற மற்ற எல்லா அன்புகளும் இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடியதான தன்மையுடையவைகள். The human feel based on human feelings. இது மனுஷீக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகளை சார்ந்திருக்கிறது. Calvary's love, God's love is not based on emotions. கல்வாரியின் அன்பு, தேவனுடைய அன்பு இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையே கிடையாது. Although there are emotions in God's love, தேவனுடைய அன்பிலும் கூட இப்படி உணர்ச்சி உணரக்கூடியதான அனுபவங்கள் உண்டு. Based on emotions. ஆனால் அவைகள் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை ஆதாரமாக கொண்டில்லை. It is based on our determination. இது நம்முடைய தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. It is based on our dedication. நம்முடைய அர்ப்பணிப்பை பொறுத்து தான் அது காணப்படுகிறது. For example, when you tell the Lord, உதாரணமாக நாம் கர்த்தருக்கு சொல்லும் பொழுது, Lord, I want to love my enemy from today. இன்று முதல் என்னுடைய சத்துருவை நான் நேசிக்க விரும்புகிறேன். The one who is worst enemy, I want to love that person with the love of Jesus. எனக்கு மிகவும் மோசமாக இருக்கிற ஒரு சத்துருவை இயேசுவின் அன்பினால் நான் அன்பு கூற விரும்புகிறேன். When you make the dedication or decision, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்து உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, Lord, in his mercy will pour God's love into your heart. தேவனுடைய இரக்கத்தினால் தேவனுடைய அன்பு உங்கள் இதயத்திலே ஊற்றுவார். When you see your enemy, you feel like going and embracing and kissing that person. உங்கள் சத்துருவை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் போய் அவரை கட்டி தழி வரவணைத்து அவரை முத்தமிடுவது போல தோன்றும். Natural emotions are to hate that person. ஆனால் இயற்கையான உணர்ச்சி என்னவென்றால் அந்த ஆளை பார்த்தால் விரோதம் தான் வரும். When God's love will fill your heart, ஆனால் தேவனுடைய அன்பு உங்கள் இதயத்தை நிறைக்கும் பொழுது, and when we make the dedication to love God that way, தேவனை இவ்விதமாக நாம் நேசிக்கும்படியாக நாம் பிரதிஷ்டை செய்யும் பொழுது, God gives another kind, a new kind of love. தேவன் நமக்கு வேறொரு புதிய விதமான அன்பை தருகிறார். The forgiving love. மன்னிக்கிறதான அன்பு. That unconditional love. அந்த நிபந்தனை இல்லாத அன்பை தருகிறார். Unchanging love. அந்த மாறாத அன்பை நமக்கு தருகிறார். That unselfish love. அந்த சுயநலமற்ற அன்பை தருகிறார். That dynamic love. அந்த வல்லமை மிகுந்த அன்பை தருகிறார். You will feel so powerful. நீங்கள் மிகுந்த வல்லமை உள்ளவர்களாய் நீங்கள் உணர்வீர்கள். Tell you, you will get such an anointing, the gates of hell will be shaken. உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வரும், அதன் மூலமாக பாதாளத்தின் வாசல்கள் நடுங்கும். When the anointing, when the love of Jesus will, that pure will, love will come into your life. உண்மையான இயேசுவினுடைய தூய்மையான அன்பு கூட இருதயத்தை ஜீவியத்தை நிறைக்கிறது. Get such an anointing. நீங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வரும். Devil will tremble. பிசாசதை பார்த்து நடுங்குவார். The gates of hell will be shaken. பாதாளத்தின் வாசல்கள் அசையும். And you will have the greatest power all the world have never discovered. இந்த உலகம் இதுவரையிலும் கண்டுபிடிக்காத ஒரு பெரிய வல்லமை உங்களை வந்து நிறைக்கும். And heaven will rejoice. பரலோகம் அதை கண்டு கலிகோளும். It is the heavenly love. இதுதான் பரலோகத்தின் அன்பு. One minute imagine a Christian life where you never get irritated, you never get angry, you never get offended, you never get upset and wounded. What a beautiful Christian life it is. ஒரு நிமிஷம் எரிச்சல் அடைய முடியாத, கோபப்பட முடியாத, இடற முடியாத, துக்கப்பட முடியாத, பாதிக்கப்பட முடியாத நிலைமையிலே ஜீவிக்கக்கூடியதான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை பற்றி ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். Is not that heaven? அது பரலோகம் போல் இருக்கும் அல்லவா? You will be making heaven for others. நீங்கள் மற்றவர்களுக்கு பரலோகமாக மாறுவீர்கள். This is Calvary's love. இதுதான் கல்வாரி அன்பு. This is the love of God. இதுதான் தேவனுடைய அன்பு. How do you receive it? இதை எப்படி நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள்? It is not based on emotion. இது உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டதல்ல. It is based on determination. இது தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது. Today, how many of you will make that determination? இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட தீர்மானம் செய்ய போகிறீர்கள்?
போகிறீர்கள் how many of you make that determination எத்தனை பேர் அந்த தீர்மானம் செய்ய போகிறீர்கள் god i want to love my enemies ஆண்டவரே என்னுடைய சத்துருவை நான் அன்பு கூற போகிறேன் i want to love them that hate me என்னை பகைக்கிறவர்களை நான் அன்பு கூற போகிறேன் oh if we are filled with that the whole earth will become heaven நாம் அப்படிப்பட்ட அன்பினால் நிரப்பப்பட்டால் பூமி முழுவதும் நமக்கு பரலோகமாக மாறிவிடும் your marriage will become heaven உங்களுடைய விவாகம் பரலோகமாக இருக்கும் your family will be heaven உங்களுடைய குடும்பம் பரலோகமாக இருக்கும் your home will be heaven உங்களுடைய வீடு பரலோகமாக இருக்கும் your church will be heaven உங்களுடைய சபை பரலோகமாக இருக்கும் Madurai will be heaven மதுரையே உங்களுக்கு பரலோகமாக மாறிவிடும் the world will become heaven முழு உலகமும் பரலோகமாய் மாறிவிடும் this is what the love of calvary can do இதைதான் கல்வாரி அன்பு நமக்குள் செய்ய கூடும் love never faileth அன்பு ஒரு காலம் தோல்வியடையாது life will never be a failure உங்களுடைய ஜீவியம் ஒரு காலம் தோல்வியாய் முடியாது and finally கடைசியாக love the love of god will erase every doubt and unbelief out of you இந்த தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சந்தேகங்கள் எல்லாவித அவிசுவாசத்தையும் முற்றிலுமாக இல்லாமல் ஆக்கிவிடும் you will never have a doubt உங்களுக்கு சந்தேகமே வராது when jesus comes whether i will go or not you will never a single moment get a doubt இயேசு வரும்பொழுது நான் போவேனா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தினுடைய ஒரு சிறிய இமை கூட உங்களுக்கு வராது god's love will erase every doubting feeling தேவனுடைய அன்பு feeling தேவனுடைய அன்பு இப்படி சந்தேகப்படக்கூடிய எல்லா உணர்வுகளையும் இல்லாமல் அழித்து விடும் every unbelief and doubt will be erased by the love of jesus தேவனுடைய இயேசுவினுடைய அன்பினால் உங்களுடைய அவிசுவாசம் சந்தேகம் யாவும் இல்லாமல் மாறிவிடும் at times why do you get a doubt whether i will go or not when jesus இயேசு வரும்பொழுது நான் போவேனோ இல்லையோ என்று ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருகிறது if the love of jesus filling your heart இயேசுவின் அன்பு உங்களுடைய இதயத்தை நிரப்பும் என்றால் that love of jesus has got a heavenly language அந்த இயேசுவின் அன்புக்கு ஒரு பரலோக பாஷை உண்டு and that language will say my child I will never leave you nor forsake you அந்த பாஷையிலே அது அந்த பாஷையில அவர் உங்களுக்கு சொல்வார் என் பிள்ளையே நான் உன்னை ஒரு காலம் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் always will be hearing that voice நீங்க எப்பொழுதும் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் and that love will never let you down அந்த அன்பு ஒரு காலம் உங்களை வெட்கமடைய விடாது will you receive this love into your life இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்திலே இந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் take home heaven tonight நீங்கள் இன்றைக்கு பரலோகத்தை உங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள் family your family become heaven ungalde kudumbam paralogamaagi vidum your working place take heaven ungalde velai sthalathirku paralogathai kondu selungal you will find you have no problem to love everyone ange neenga yaarai anbu kooruvadhukku endha prachanaiyum irukkaadhu your worst enemy becomes pastor don used to say your beloved enemy பாஸ்டர் டான் அடிக்கடி சொல்வார் உங்களுடைய மோசமான சத்துரு உங்களுக்கு மிகவும் அருமையான ஒருவராய் மாறிவிடுவார் how many beloved enemies you have அருமையான சத்துருக்கள் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் are they really beloved to you உண்மையாகவே அவர்கள் உங்களுக்கு அருமையானவர்களாய் இருக்கிறார்களா oh dear children of god அருமையான தேவனுடைய பிள்ளைகளே you and it shall be given unto you நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் good measure அளவில்லாமல் shaken together அமுக்கி குலுக்கி running over நிறைந்து வழியும்படியாக give and it shall be given unto you நீங்கள் அப்படி கொடுங்கள் அப்படியே உங்களுக்கு கொடுக்கப்படும் you give love நீங்கள் இப்படி அன்பை கொடுங்கள் you will be given pressed down shaken together running over நீங்கள் அமுக்கி குலுக்கி நிறைந்து வழியக்கூடியதான அந்த அன்பை பெற்றுக்கொள்வீர்கள் and give hatred and you will receive pressed down shaken together running over hatred also நீங்கள் பகையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் நீங்களும் அமுக்கி குலுக்கி நிறைந்து வழியக்கூடியதான பகையை தான் பெற்றுக்கொள்வீர்கள் what you give you are going to receive pressed down shaken together running over நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு அளவில்லாமல் நிறைவாக வழிந்து போகக்கூடிய அளவுக்கு கொடுக்கப்படும் tonight let me close my words நான் இப்பொழுது இந்த வார்த்தைகளை முடிக்கட்டும் love of jesus is the remedy for all human problems மனுஷிக சகல பிரச்சனைகளுக்கும் இயேசுவின் அன்புதான் பரிகாரம் your sickness the love of jesus can touch and heal you உங்களுக்கு வியாதியா இயேசுவின் அன்பு உங்களை தொட்டு சுகமாக்கும் your marriage problem விவாக பிரச்சனையா the love of jesus is the remedy இயேசுவின் அன்புதான் அதற்கு பரிகாரம் oh you may be finding a failure in your business in your ministry or anything any part of your life உங்களுடைய வியாபாரத்திலோ உங்களுடைய ஊழியத்திலோ அல்லது உங்களுடைய ஜீவியத்திலோ எந்த பகுதியிலோ நீங்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்தால் tonight you tell lord i receive your love என்று சொல்லுங்கள் கர்த்தாவே உம்முடைய அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன் tonight you might come as a sinner
நீங்கள் ஒருவேளை இன்றிரவு ஒரு பாவியாக இந்த இடத்தில் வந்திருக்கலாம். You might have come as a backslider. நீங்கள் ஒரு பின்மாற்றக்காரராக இங்கே வந்திருக்கலாம். The love of Jesus is inviting you. ஆனால் இயேசுவின் அன்பு உங்களை அழைக்கிறது. Shall we all stand up? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? Standing up, all those who are on the road or outside, I invite you quickly come inside the pandal. எலமினர் கொள்ளுது வெளியே நின்று கொண்டிருக்கிறவர்கள் சாலையிலோ மற்ற இந்த பந்தலை சுற்றில் இருக்கிற யாவரும் தயவு செய்து சீக்கிரமாக இந்த பந்தலுக்குள்ளே வந்து விடுங்கள். Please come walk come come forward. எல்லாரும் முன்னால் நெருங்கி வாருங்கள் முன்னுக்கு வாருங்கள். And please come forward. தயவு செய்து முன்னே நெருங்கி வாருங்கள். And all those who are outside come quickly inside. There is a blessing for you. வெளியே இருக்கிற யாவரும் சீக்கிரமாய் உள்ளே வாருங்கள் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. Make a dedication today. இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை செய்யுங்கள். Lord, I receive Calvary's love into my heart. நான் இந்த இருதயத்தில் கல்வாரியின் அன்பை பெற்றுக்கொள்கிறேன். Lord, I make a dedication today. ஆண்டவரே, நான் இன்றைக்கு நான் ஒரு பிரதிஷ்டை செய்கிறேன். I am going to love my enemies. என்னுடைய சத்துருவை நான் அன்பு கூற போகிறேன். Keep coming forward. Keep coming forward. தயவு செய்து எல்லாரும் முன்னுக்கு நெருங்கி வாருங்கள். முன்னுக்கு நெருங்கி வாருங்கள். The closer you come, the better. எவ்வளவு அதிகமாக முன்னுக்கு நெருங்கி வர முடியுமோ அவ்வளவு வாருங்கள். All those who are on the road hearing, Jesus is calling you. Come quickly inside. He wants to bless you. வெளிய சாலையிலே அங்குமிங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் உள்ளே வாருங்களே, ஆசீர்வதிக்க போகிறார். His forgiving love wants to forgive all your sins. அவருடைய மன்னிக்கிற அன்பு உங்களுடைய சகல பாவங்களையும் மன்னிக்க போகிறது. You may be the foulest sinner. He wants to make the finest saint. நீங்கள் மிகவும் மோசமான ஒரு பாவியாய் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களை விலையேறப்பட்ட பரிசுத்தவனாய் மாற்ற போகிறார். Please keep coming forward. தயவு செய்து முன்னே நெருங்கி வந்து கொண்டே இருங்கள். Please keep coming because God is going to touch you and தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், தொடப்போகிறார். தயவு செய்து முன்னுக்கு நெருங்கி வாருங்கள். Open your heart and open your mouth. உங்களுடைய இருதயத்தை திறவுங்கள், உங்களுடைய வாயை திறவுங்கள். Tell the Lord. கர்த்தரே, சொல்லுங்க. Lord, I make a decision tonight. கர்த்தாவே, இன்று நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன். I receive your love tonight. இன்று உம்முடைய அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். I receive Calvary's love. கல்வாரியின் அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். I receive Calvary's love. கல்வாரியின் அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். I want to love my enemies. என்னுடைய சத்துருவை நான் அன்பு கூற போகிறேன். I want to love my worst enemies. என்னுடைய மோசமான சத்துருவை அன்பு கூற விரும்புகிறேன். Open your mouth and say that. உம்முடைய வாயை திறந்து சொல்லுங்க. Open your heart and say that. இருதயத்தை திறந்து சொல்லுங்க. An anointing will come. அப்பொழுது ஒரு அபிஷேகம் வரும். An anointing will come. ஒரு அபிஷேகம் வரும். The love of God will come. தேவனுடைய அன்பு வரும். Hallelujah. Hallelujah. Amen. ராதரட்சணம் தரா, திகராதரட்சணம் தரா, ராதரட்சணம் தரா, திகராதரட்சணம். Hallelujah. 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 Hallelujah, hallelujah. In the name of Jesus. Hallelujah. 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 Hallelujah, hallelujah. This can be the most blessed night in your life. இந்த இரவு உங்களுடைய ஜீவியத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இரவாகும். Tonight, if you cry out to God, இன்று இரவு நீங்கள் தேவனை நோக்கி கதறுவீர்கள் என்றால், you can become the most blessed person. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாய் மாறும். In few minutes time we want to close. சில நிமிஷங்களிலே நாங்கள் முடிக்க போகிறோம். This is the most precious moments in your life. உங்களுடைய ஜீவியத்தில் மிகவும் விலையேறப்பட்ட சந்தர்ப்பம் இதுதான். Cry out for the love of Calvary. கல்வாரி அன்புக்காக கதறி கேளுங்கள்.
Christ or Calvary is love. Calvary நம்மை கேளுங்கள். Hallelujah. 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 There is a mighty anointing for you. உங்களுக்காக ஒரு வலிமையான அபிஷேகம் உண்டு. Open your mouth and cry. உங்களுடைய வாயை திறந்து கேளுங்கள். Open your mouth and cry. உங்களுடைய வாயை திறந்து கதறி கேளுங்கள். சதம் தரா.